படிப்பு முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவங்க என்னோட ஃப்ரெண்ட் பேரு ஜோனா. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அப்படின்னா அது புது கண்டுபிடிப்பு, அதுல படம் எடுக்கலாம். அதுல நம்ம உருவம் அப்படியே வரும். ஓ இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஏய் வாங், உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வா. ஆ வரேன். இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான வேலையா இன்னும் ரெண்டு நாள்ல இங்கிலாந்து கிளம்புறேன். ஜெயினியை என் கூட கூட்டிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம அவளை இங்க பாத்துக்க யாருமே இல்ல. அவளை உன் பொறுப்புல விட்டுட்டு போறேன். என்ன சொல்றீங்க? இதுக்கு பேர் என்ன?
இதுக்கு பேரு கேமரா. நாங்க அமெரிக்கால படிக்கும் போது கண்டுபிடிச்சோம். ஒரு வேலையை செய்யறது எல்லாம் தின்னு தூங்க வேண்டியது. வாயம் ஒரு மருந்து கொண்டு வாங்க. முதல்ல உங்க சண்டையை நிறுத்துங்க. மாஸ்டர், இவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க. வலியை குறைக்கிறேன். என்ன வலியை குறைக்கிறேன்? அது மட்டும்தான் தெரியாது. தெரியாதா? இது கூட தெரியலன்னா எப்படி? ஜோ, நீ அந்த எண்ணெய் எடு. குடு. இது வெட்டு காயத்துக்கு, இது மருத்து போறதுக்கு. ஏய் மாஸ்டர், வாங்க பாத்தியா, அவர் ஸ்கூல்ல வர்மக்கலை கத்து கொடுக்கிறது மட்டும் இல்ல, அடிபட்டவங்களுக்கு நல்ல முறையில வைத்தியமும் செய்யறாரு. மாஸ்டர், இன்னாங்க தண்ணி. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கொஞ்சம் ஓய்வு எடுத்தா சரியாயிடும். மாஸ்டர், எதுக்காக இவரை சுட்டாங்க? கட்டு போடுங்க. சரி மாஸ்டர். பிரிட்டிஷ்காரங்க கப்பல் மூலமா நம்ம நாட்டுல கடத்தல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா நடந்துகிட்டாரு. அதை இவர் தடுக்க முயற்சி பண்ணும் போது இவரை சுட்டுட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து வரவங்க நம்ம அடிமைகளா நடத்தி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம அரசாங்கத்தை சேர்ந்த பல பேர் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே நாம் அடிமையா இருக்கிறதா? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்களோட ஆட்டத்துக்கு உடனடியா நான் ஒரு முடிவு கட்டியே தீருவேன். இப்பவே இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றேன் பாருங்க. நம்மளோட பலம் என்னங்கறத அவங்களுக்கு காட்டியே தீரணும். தைரியம் உள்ள இளைஞர்களே கூட வரலாம். சொன்னா கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? விங், நான் ஒண்ணு விட பெரியவன், புரிஞ்சுதா? விங். மாஸ்டர், ஏன் இப்படி நடந்துக்கிற? கொஞ்சம் பொறுமையாரு. நீ இப்படி கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்களை பத்தி நம்ம அரசாங்க அதிகாரிங்க கிட்ட நானே பேசலான்னு இருக்கேன். இதை இன்னும் வளர விட்டோம்னா சொந்த நாட்டிலே நாம இருக்க முடியாது. அவங்க இங்கதான் வரணும், வர வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். சரி. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. இப்பதான் முதல் தடவை அந்த இடத்துக்கு வரேன். இதுலதான் சாப்பிடுவாங்க போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்தாங்க மெனு கார்டு. எத்தனை வகையான சாப்பாடு, இதெல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணுங்க. என்னாச்சு? அவனுங்க எல்லாம் திருடானுங்க, என் பணத்தை கொள்ளடிக்க பாக்குறானுங்க. விடாதீங்க. ஏய், எங்கடா போற? நம்மளுக்கு எதுக்குமா ஓம்ப சண்டை நடக்க போகுது. இவன் ரொம்ப மோசமானவன். இவங்க எல்லாம் மாஸ்டர் வாங்கோட ஆளுங்க, பேசாம போயிடலாம். நான் மோதிக்கலாமா? இங்க பாரு, நான் மாஸ்டர் வாங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. நீங்க மாஸ்டர் வாங்கோட சிஷியனா? ஆமா. எனக்கு வர்மக்கலை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவர்கிட்ட என்ன சேர்த்து விடுறீங்களா? அவ்வளவுதானே, கவலை விடு. என்னடா இந்த தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட? அடுத்த தடவை உன்னை பார்த்த கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்க. வாங்க. என்ன, என்னைய வெட்டி போட்டுருவியா? என் கையில உன்ன வேண்டாம், பேசாம ஓடிடலாம். வெக்கமா இல்ல, வாங்கடா. யாரும் நடுனா இதை வச்சுக்க. அதை நீ வச்சுக்க, என்கிட்ட வேற இருக்கு. ஹே!
கவர்மெண்ட்ல நாங்க போட்ட திட்டத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டோம். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். அந்த முடிவு நிச்சயமா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். பிரிட்டன் ஜெனரல் மிஸ்டர் விங்கின் சொன்னதும் வர்த்தக சங்க தலைவர் ஜாக்சன் சொன்னதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில தான் காய்கறிகள் பழவகை எல்லாம் அதிகமா வளையுது. அப்படி வளையற நிலத்துல இந்த கால்வாசி பங்கு உங்களுக்கு விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் கூட சரியில்லை. இதனால நம்ம நாட்டு மக்களுக்கு தான் பாதிப்பு. பாதிப்பா? நீங்க சொல்ல வர்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அதுவும் இல்லாம நீங்க ஒரு சாதாரண குடிமகன் தான், எதுக்காக இந்த ஜனங்களை எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்களால தடுக்கவும் முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் பண பலத்தால வளர்ந்த பெரிய நாடுங்க கூட நட்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒத்துக்கிறேன். இந்த பிரெட் பாத்தீங்களா, இது நம்ம நாட்டுல விளைஞ்ச கோதுமையில செஞ்சது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? போன தடவை நீங்க சொன்னதுக்காக கோதுமை விளையிற நிலத்துல அவங்களுக்கு கொஞ்சம் நிலத்தை தான் வாடகைக்கு கொடுத்தோம். ஆனா எல்லாரையும் ஏமாத்தி மொத்த இடத்தையும் அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பட்டினி சாவு, இதுக்கு நான் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன். மாஸ்டர் வாங், இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நமக்கு சேர வேண்டிய பங்கை நாம எடுத்துக்கிட்டு மீதியை தான் உங்களுக்கு விற்க போறோம். இந்த விஷயத்துல இனிமே நீங்க தலையிடக்கூடாது. மீறி ஏதாவது பண்ண நினைச்சீங்க அப்புறம் பெரிய பிரச்சனை வரும். அவங்க நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இது உடனே தடுத்தாங்க. போதும், நிறுத்துங்க. சொல்றத கேளு, சண்டை போடாதீங்க. எவன்டா என்ன அடிச்சது? இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. சொன்னா கேளு. ஏய் நிறுத்து. வாட் இஸ் திஸ்? மரியாதை தெரியாது உங்ககிட்ட நான் பேசுறதே தப்பு. குட் பை ஜெனரல் விக்கின்ஸ். நிறைய வித்திய கத்து வச்சிருக்கேன். இங்க தான் இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எவன் வந்தாலும் விடாதீங்க, வெட்டி தள்ளுங்க. நாடிக்கல நிறுத்தம் சொல்றல. யார் மேல கை வைக்கிற? நிறுத்தம் சொல்றல. சொன்னா கேட்கல. இல்ல மாஸ்டர், அது என்ன கொல்ல வராங்க. பாத்து யாரு அடிச்சது? பாக்கல. வாங்க போனோம். இருக்கு. போத நிறுத்துங்க. உங்க நன்மைக்காக உங்க கூட பிசினஸ் பண்ண வந்தமே தவிர இப்படி சண்டை போடுறதுக்கு இல்ல. இந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க. போத நிறுத்துங்க. நீ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்க இருக்கிற மக்கள் உன் வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க. அதுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். இதுக்கு மேலேயே நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நாங்க நினைச்சதை அடைஞ்சே தீரும். உன்னால முடிஞ்ச தடுத்துப்பா, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. யாருக்குமே அனுமதி கிடையாது. அதையும் மீறி உன் ஆளுங்க இங்க வந்து கலாட்டா பண்ணிருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. மன்னிச்சிருங்க, இவங்க எல்லாம் ஏதோ தெரியாம இந்த மாதிரி நடந்துட்டாங்க. தயவு செஞ்சு இவங்க எல்லாரையும் விட்டுடுங்க சார். உங்க ஆளுங்க பண்ண தப்புக்கு நான் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். இவங்களுக்கு தயவுதாட்சியே கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேல நீ இவங்களுக்காக பறிஞ்சு பேசிட்டு வந்தா அப்புறம் உன்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு நான் சொல்றத. கேப்டன், இங்க ஆன பொருள் சேர்த்ததுக்கு மாஸ்டர் வாங்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களை விடுங்க. எஸ் சார்.
இருட்டுக்கு பயமில்லை, மனுஷனுக்கு பயம் உண்டு. ஜெயினி நீயா? நடந்த பிரச்சனையெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். எல்லாம் சரியாயிடுச்சா? அம்மா, இந்த நேரத்தில் இங்க என்ன செய்யற? நான் உங்களுக்கு சூட் தைக்கிறதுக்காக அளவெடுக்க வந்திருக்கேன். சூட்டா? எனக்கு எதுக்காக சூட் தைக்கிற? ஒருவேளை நீங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா போட்டுக்கலாமே. வெளிநாட்டுக்கா? ஜெயினி சொல்லுங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா வளமும் இங்கே இருக்கு. அப்புறம் எதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போகணும்? அவங்க கண்டுபிடிப்பு அந்த ஸ்டீம் இன்ஜின் இங்க கொண்டு வரணும். அது இங்க வரலனா நாம இன்னும் பின்தங்கி நடா இருப்போம். ஒரு வகையில பார்த்தா நீ சொல்றதும் சரிதா. அத பத்தின ஆராய்ச்சியை நாம இங்கேயே பண்ண முடியாதா? நீ ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட படிப்பை தான் அமெரிக்கால படிச்சிருக்க. நீ அங்கிருந்தே இதை கண்டுபிடிக்க கூடாதா? உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீ இப்ப என்ன சொல்ற? புரியலையா? இதுக்கு மேலேயே உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இத்தனை வருஷம் நான் அமெரிக்கால இருந்தாலும் என்னோட மனசெல்லாம் இங்க உங்களையேதான் சுத்திக்கிட்டு இருக்கும். நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். கேக்க சந்தோஷமா தான் இருக்க. என்னாச்சு? இல்ல, நானே அளவெடுத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு கூச்சப்படுவீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். அப்புறம் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நானே அளவெடுத்து சொல்றேன். உயரம் இந்த அளவு சரியா இருக்கும்? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மேற்கத்திய கலையிலேயே ரொம்ப சிறந்தது தையல் கலை தான். மேற்கத்திய கலாச்சாரமே நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு ஜெனி, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேற்கத்திய கலாச்சாரம் இங்க வந்தாதான் நாம அறிவியல் வளர்ச்சியில முதல் இடத்தை பிடிச்சு வல்லரசு நாடாக முடியும். நிச்சயமா, நானும் அதுதான் ஆசைப்படுறேன். ஆனா இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்ம நாட்டுல பாதி பேர் வெளிநாட்டுக்காரங்களுக்கு அடிமையா தான் இருக்காங்க. இங்க பாரு ஜெனி, அறிவியல் வளர்ச்சியில நம்ம முதல் இடத்துல இருப்போம். யாருக்கும் அடிமையா இல்லாம நம்ம பலம் இன்னும் நமக்கே சரியா தெரியல. தெரிஞ்சா நம்ம நாட்டை பத்தி இந்த உலகமே பேசும். தயவு செஞ்சு இல்லுங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் அந்த படத்தை கொடுத்துட்டேனே. என்னவோ சொத்து எழுதி வச்ச மாதிரி தெனவுட்ல பேசுற? ஆமா, இல்ல இல்ல, பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, போய் எடுத்துட்டு வா. போட, சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒண்ணு. இவ்வளவுதான் சரியா? சார், அந்த பணத்தை எடுக்காதீங்க, எடுக்காதீங்க. ஹோட்டல் இருக்கணுமா? வேணாமா? பணத்தை கொடுக்கல, கொளுத்திடுவேன். விட்டுருங்க, வேணாம். ஒழுங்கா மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்ல உன்னை விடமாட்டேன். சரண்டர் ஆயிடு. மரியாதையா நில்லு.
நான் சொல்றத நல்லா கேளுங்க. இவன் அப்பாவி மக்களை மிரட்டி பணத்தை கொள்ளையடிக்கிறான். இவனை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போக போறேன். உங்கள யாராவது ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அவனை விட்டுடுங்க போட்டோம். ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன, இவனால நீங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்களாவது வாங்க சாட்சி சொல்லவா. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வருவீங்க, நான் இவனுக்கு எதிரா சாட்சி சொன்னா அப்புறம் இங்க கடையே இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு மட்டுமல்ல, தங்கத்தாலான தனி உலகம். அமெரிக்காவின் நிலம் மட்டுமல்ல, நதி ஆறு கடல் இவை எல்லாமே தங்கத்தில் கரைந்து ஓடுவது போல் தெரியும். இவைகளை நீங்களும் காண ஆசைப்படுகிறீர்களா? உங்களை அந்த சொர்க்கத்திற்கு நாங்கள் அழைத்துச் செல்கிறோம். உங்கள் வாழ்க்கையை இனிதாக மாற்ற உடனே அமெரிக்காவுக்கு வாருங்கள். அங்கே உங்களுக்காக அருமையான வேலைகள் காத்திருக்கின்றன. வாருங்கள், இதை பார்த்துவிட்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள். அமெரிக்காவில் சென்று உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமானதாக்கிக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் நீங்கள் செய்யும் வேலைக்கு பணம் மட்டுமல்ல, தங்கம், வைரம், வைடூரியம் என எது வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இன்றே உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள். இதற்கான செலவு அதிகமில்லை. குறைந்த செலவில் உங்களை அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லும் ஒரே வழி. நீங்களும் அமெரிக்காவை பத்தி பேச போறீங்களா? நோ, நான் கடவுளை பத்தி பேச வந்தேன். கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்காக நிச்சயம் எதை வேணாலும் செய்வார். நான் ஒரு திருடனை பிடிச்சேன், உங்க கடவுள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்வாரா? அமெரிக்காவுக்கு செல்ல உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். கனவில் வருவதை பிடிப்பான், கையில் இருப்பதை விடுவான். நீ எங்க இருக்க? இங்கதான் இருக்க. ஜாக்கிரதை. சாதகமா சாட்சி கிடைக்கிற வரைக்கும் சாட்சி சாட்சி போன் இருக்கல்ல? போனா? உனக்கு தெரியுமா? தெரியும். யார் அந்த போன்? ஏன் என்கிட்ட இதை சொல்லல? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்னது சொல்லு. அங்க நெருப்பு. நீ அங்கே இரு, நான் வரீங்க. என்ன செய்யுது? தயவு செஞ்சு வந்துடாத ஜோ. நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க சாகிட்டே இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நாம யாருங்கிறத காட்டுவோம். நீங்க எப்படியா தீ அணைங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரி. ஜோ, இது எப்படி? ஒழுக்குது. என் கேமராக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். மாஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ,
மாஸ்டரோட கிளினிக்க நாசம் பண்ணிட்டாங்க. அங்க பாரு. ஐயோ, மதிப்பிற்குரிய நீதிபதி வருகிறார். மாஸ்டர் வாங், இதுவரைக்கும் உங்க மேல ஏகப்பட்ட புகார் வந்திருக்கு. சட்டத்துக்கு எதிராக ஸ்கூல் நடத்துறது மட்டும் இல்லாம மக்களுக்கு நல்லது பண்றேன்னு அவங்களை தூண்டிவிட்டு நிறைய கலவரத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. உங்களால பாதிக்கப்பட்டவங்க தான் உங்களை பழி வாங்குறாங்க. இந்த இடம் எரிஞ்சு போனதுக்கு நீங்க தான் காரணம். இதெல்லாம் எப்ப நிறுத்த போறீங்க? இல்ல சார், பிரச்சனைன்னு வரவங்களுக்கு நான் இலவசமா வைத்தியம் செய்யறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சட்டவிரோதமான ஸ்கூல் இல்ல. ஒருவேளை நம்ம அரசாங்கம் மர்ம கலைய சட்டத்துக்கு விரோதமானதுன்னு அறிவிச்சாங்கன்னா நம்மளோட பாரம்பரியம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட பெருமையை அழிஞ்சிடும். உங்களால உங்க ஸ்கூலையே காப்பாத்திக்க முடியல, இதுல மர்ம கலைய பத்தி பெருசா பேசுறீங்க. தேவையில்லாம பேசாதீங்க. இத செஞ்சவங்களை கண்டுபிடிங்க. யார் காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியும், போய் சொல்லாதீங்க, உண்மையை மறைக்காதீங்க. ஏன் எப்படி நடந்துக்கிற? மரியாதையா உள்ள போ. நான் உள்ள வரலாமா? இதெல்லாம் உங்களாலதான். இல்ல மாஸ்டர், நான் சொல்றத கேக்கல. இனிமே உனக்கு மாஸ்டரா இருக்க மாட்டேன். சொல்றது கேளு. நீங்க உள்ள வாங்க ஃபாதர். ஏதாவது முக்கியமான விஷயமா? மேஜிஸ்ட்ரேட், இந்த கலவரங்கள் எல்லாம் யார் செஞ்சாங்க நான் பார்த்தேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றேன். மெஜிஸ்ட்ரேட் ஆளுங்க தேடுறத பார்த்தா கூடிய சீக்கிரம் நம்மள மாட்டிவோம் போல இருக்கு. டாங், அந்த ஃபாதர் அவன் தான் நம்மளை காட்டி கொடுத்திருப்பான். நாம ஏதாவது பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சிக்கிறதா? என்னால முடியாது. நாம ஏன் பயப்படணும்? நான் ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன், வாங்க போலாம். நாங்களும் வரோம். நாங்க உடனடியா ஜாக்சன பாக்கணும். எடுத்து வைங்க. மேஜிஸ்ட்ரேட் உங்களை தேடுறதுனால நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு என்ன லாபம்? இப்ப கேட்டியே, இது நியாயம்? வெளிநாட்டுல இருந்து வந்து எங்க நாட்டு மக்களை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குல்ல? பாரு, நான் ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் கவலையே பண்ணல. நான் வெளியில இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு பொண்ணுங்களை கூட அனுப்புறோம். என்ன மேன், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? ஏமாந்தா பொண்டாட்டி பிள்ளைங்களோட அமெரிக்கா வந்து செட்டில் ஆயிடுவ போல இருக்கு. உனக்கு சரியா புரியலையா? புரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்க பொண்ணுங்களை அனுப்புறன்னு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை, அந்த வாங்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால மட்டும் இல்ல உன்னாலே நிம்மதியா இருக்க முடியாது. என்ன சத்தாது? யாரோ தண்ணீர் விழுந்த மாதிரி சத்தம் கடிச்சுல்ல. டாங்கியும் அவங்களோட ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன பண்ற? திருவிழாக்கு போலயா? திருவிழாக்கு தானே, உன்னையும் கூட்டு போலன்னு வந்த. வா போல, கதவு மூடிட்டு. நான் மூடுறேன், கூட அந்த பக்கம் மூடிட்டு எங்க போற? வெளியில வா. ஆமா இல்ல, நான் வெளில வந்துடுறேன், போடு. நான் சொன்னால இவருதான் விங், நமக்கு உதவி பண்ண வந்திருக்காரு. ஓ மாசு, வாங்கோட சிஷியன்ல உங்களை வரவேற்கிறோம். நீங்க கவலையப்படாதீங்க, நானும் போன் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். Thank you.
பொறுமையா பொறுமையா உத்தரப்போங்க. டிக்கெட் கொடு, டிக்கெட் டிக்கெட்டா நீ போ போ நீ போ. ஏய் விசிறு விசாத டிக்கெட் எடு, டிக்கெட் எடுடா. பிச்சு போடுவேன். யார்கிட்ட டிக்கெட் கேக்குற? உங்ககிட்ட தான் நடக்க போற நாடகத்துல நாங்க தான் நடிக்க போறோம். எங்க கிட்ட டிக்கெட் கேக்குறியா? ஏய் வரவளோ நடிச்ச போல யார பாக்குறே? யார நடிக்கறேன்னு சொல்றே இல்ல. என்ன பண்ணிடுறேன்? என்னடா கண்ணாடி எப்படி நடிச்சறேன் பாத்துறேன். போ போ. ஏய் விசிறுன்னிட்ட வா. ஏய் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சரி இங்க என்ன கலாட்டா? டிக்கெட் இல்லாம வரானுங்கப்பா. டிக்கெட் இல்லாம எவன்டா வரான்? நாங்க ரெண்டு நட்டையும் குட்டியும் போதும் அதுக்கு தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் வருவாங்க. வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தானுங்க. மண்டையில அடிச்சு அனுப்பிச்சுட்டேன். என்னது அவங்கள அனுப்பிட்டியா? ஆமா ஆமா. சோகமா தலை தொகை போட்டுட்டு ரெண்டு போதுங்க பாரு. நான் வேணா போய் கூட்டுறவா? இரு நீ இங்கே இரு, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். ஆ சரி டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நான் சொன்ன ஃபாதர் அவர் தான். ஹலோ ஜெனரல் விங்கின்ஸ், பிளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ மாஸ்டர் வாங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடியே அப்படியா? ஆமா. ஐயோ மாஸ்டர் வந்துட்டாரு, நான் ஓடுறேன். எங்க ஓடுவேன்? வந்த நடிகர்களை நீ தான் துரத்தி விட்டுட்ட. அவங்க இல்லாம நாடகம் நிக்குது. நான் நல்லா ஆடுவேனே. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நல்லா பாடுவேன், நல்லா நடிப்பேன். வா. ஏய் நம்ம ரெண்டு பேரும் மாஸ்டர் பார்த்தாருன்னு வைங்க, டின்னு கட்டிடுவார். புரியுதா? ஐடியா என்ன? தாய் பூச்சி இல்லாம நீ சொல்ற ஐடியா நல்லா இருக்கு. வா போலாம். பாத்தீங்களா, நான் இல்லனா இந்த நாடகமே நடந்திருக்காது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட நீங்க எல்லாரும் உதவ வாங்கிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் சுயபுராணம் பேசிக்கிட்டே இருப்பான். நீ போ. சரி போ போ. நான் தான் போ. வாழ்க தமிழ், வளர்க்க கலை. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அது வீதானே. என் நடிப்ப ஜனங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல பாதில வந்து கெடுத்துட்டீங்க. போதும், நிறுத்துங்க. நான் எதையும் கேட்க தயாரில்ல. முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க. எங்க திறமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம வெளில போய் காட்டுவோம். எல்லா கதவையும் மூடுங்க சீக்கிரம். ஜாக்சன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சார் சார், வெளியே கலவரமா இருக்கு. கலவரமா? இங்க நடக்கிற கலவரத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம். இவங்களை சும்மா விடாதீங்க, முடிங்க. சோல்ஜர் ஷூட் த. இல்ல சுடாதீங்க, சொல்றத கேளுங்க. வேண்டாம் சுடாதீங்க. Shoot!
சேனி இதை வச்சுக்க, யாராவது வந்தா சுட்டு தள்ளிடு, யோசிக்காத, இங்க நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ போய் ஜீனியை காப்பாத்து, இவங்களை நான் பாத்துக்கிறேன். என்ன பார்க்கற ஷோ டைம் ஷோ டைம் என்ன சொல்ற? விங், சீக்கிரம் வந்து ஜெயினியை கூட்டிட்டு போ. நீ சொன்னது சரிதான், நம்ம நாடு மாறணும். ஆயுதங்கள் இல்லாம நம்மளால அவங்க கூட மோத முடியாது. நான் இப்ப பணைய கைதியா வேற இருக்க, இந்த போராட்டத்துல எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அதனால நீ இங்க இருந்து போயிடு. உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றத கேளு. இதுல நாம வெற்றி அடையணும்னா என் உயிரையே இழக்க வேண்டி வரலாம். நீ இங்க இருந்து போயிடு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ என் மேல வச்சிருக்க பாசம் உண்மைனா நீ இங்கிருந்து போய் தான் ஆகணும். நம்ம வந்து ரொம்ப நேரமாச்சு, கிளம்பலாமா? சரி வாங்க. மேனேஜர், இன்னைக்கு சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏய், கப்பை எங்க திருடிட்டு போற? மாஸ்டர், இந்தாங்க சாப்பிடுங்க. கர்மம் பிடிச்சவங்க எச்சையை சாப்பிடுறாங்க. இத பத்தி நான் கவலைப்படல, நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆமா,
நிரூபிச்சு காட்டணும். என் முதல் வேலை மாஸ்டர் வாங்க சந்திக்கணும். மேல நிக்கவே மாட்டேங்குது அச்சா. இங்க நிக்காதீங்க வாங்க. நான் தான் மாஸ்டரையும் மாஸ்டர் வாங்க சந்திக்கணும். வாங்க எங்க? அவரு கூட பல பரீட்சை பண்ண வந்திருக்கேன். வாங்க எங்க எங்க கூப்பிடுங்க அவரை. உங்க மாஸ்டர் யாரு? கூப்பிடுங்க அவரை. உங்களை தான் கேட்கிறாங்க மாஸ்டர். விங் டீ கொண்டு வா. அது கேட்கல மாஸ்டர். சொன்னதை செய். சரி மாஸ்டர். உள்ள வாங்க. யாரும் இந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஓகே மாஸ்டர். உட்காருங்க. இங்க என்ன மழையா பெய்யுது? இந்தாங்க டீ சாப்பிடுங்க. போன் என்ன பண்ற? போனா நான் தான். மாஸ்டர் வாங்க, உங்க திறமையை பத்தி இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். நீங்க இந்த கலையை சொல்லிக் கொடுக்கிற முறையும் ரொம்ப வித்தியாசமானது. நானும் ஒரு மாஸ்டர் தான், இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் தொடங்க போறேன். ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்கணும். உங்களை நான் தோக்கடிச்சா தான் இந்த ஊர் ஜனங்களுக்கு என்னோட திறமையை பத்தி தெரிய வரும். இங்க பாருங்க மாஸ்டரையும், நான் ஒரு பணைய கைதியா இருக்கேன். இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம். நம்ம சண்டையை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. நான் சொல்றதை கேளுங்க. இங்க இருக்க நோயாளிகளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ஜோ, இதுல நீங்க தலையிடாதீங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. செய்ய முடியாது. என் திறமையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தர. உன் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நாளைக்கு என் கூட வந்து மோது. அப்படி வரல நீ தோத்துட்டுதான் அர்த்தம். அப்புறம் நான் தான் மாஸ்டர். போன் வா. துரோகி! உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல மாஸ்டர்.
இங்க நடந்த பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் மேஜிஸ்ட்ரேட் சொல்ல போறாரு. நீ ஒண்ணு பண்ணிச்சோ, ஜெயினியை கூப்பிட்டு இருந்து உடனே கிளம்பு. ஜெயினி சொல்லுங்க, ஜாக்சனால பாதிக்கப்பட்ட வரையும் உன் கூட கூட்டிட்டு போ. இன்னும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. நீ என்ன யோசிக்கிற? கிளம்பு. ஜோ, நான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். எனக்காக நீ இங்க இருந்து உன் உயிரை இழக்க வேண்டாம். நீ ஜெயினியை கூட்டிட்டு போ. பத்திரம் ஜாக்கிரத. நில்லுங்க, போகாதீங்க, சொல்றது கேளுங்க. நில்லுங்க. கூப்பிட்டீங்களா மாஸ்டர்? நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மாஸ்டர். என்ன சொன்னீங்க? ஜெயினி இங்க இருந்து சீக்கிரமா கிளம்ப சொல்ல. மாஸ்டர் வாங், உன்னை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சீக்கிரம் போய் இந்த வீட்டை சோதனை போடுங்க. நில்லுங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி இங்க யாரும் இல்ல. போக சொல்றாரு. என்ன பண்றது? உடனே இது போய் ஆகணும். எந்த பக்கம்? இந்த பக்கம். சீக்கிரம் இந்த வீட்டை நீங்க சோதனை போடுங்க. அவங்கள போய் பிடிங்க. இவங்க யாரும் விடாது. சரி மாஸ்டர். சீக்கிரம், ஒரு தடவை சொன்னா புரியாது. மரியாதையா பேசு. உனக்கு எதுக்குடா மரியாதை? இவங்களை பிடிங்க. உண்டா பூந்து விளையாடு. இந்த துப்பாக்கி எங்க? உயிரோட இருக்கணும்னா இங்க இருந்து போயிடுங்க. அவங்கள விடாதீங்க, புடிங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். இங்க இருக்கிற ஆபத்து, நீ போயிடு. இவனை எங்க போயிடாத, நான் வந்துடுறேன். அசையாத. என்ன விடுற? எப்படி நடந்துக்கிற? நான் ஒன்னும் இப்படி பண்ணல. அவன் தான் என்ன அடிச்சான். அப்படா நின்றா. என்ன விடுற? சரியா போட்ட. ஐயோ, பேசும் போதே அடிக்கிறாள். நீ ரொம்ப ஓவரா பேசுறாத. அடிச்சான். எங்க போற? மரியாதை நில்லு. இந்த பிரச்சனைக்கு எதுவும் பேசாத சார். வாங்கோட ஆளுங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்கோட ஆளுங்க எங்க இருந்தாலும் விடாதீங்க. இவங்க ஆளுங்க பண்ற அராஜகம் தாங்க முடியல. மரியாதையா உன் ஆளுங்களை வந்து சரண்டர் ஆயிட சொல்லு. நான் சொல்றது முடியாது சார். அவனை நம்பாதீங்க. அவனும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். யார அவன் இவன் பேசுற? உனக்கு அடிக்காம பேசுறியதா? இன்னைக்கு எவன் முகத்துல மூழ்ச்சானோ
இது எல்லாத்துக்கும் அவன் தான் பணம் வாங்கியிருக்கான். மாஸ்டர் வாங்க பத்தி தப்பா பேசுற, நீ எதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்குற? வாங்க மாஸ்டர் வாங்க. உனக்கு கண்டிப்பா சங்குதான். இனிமே நல்ல பொறுமையா இருக்க முடியாது. இவ்வளவுக்கும் காரணமான ஒன்னையும் ஆட்களையும் சும்மா விட போறதில்ல. உன் ஆட்கள் எல்லாம் என்கிட்ட வந்து சரண்டர் ஆற வரைக்கும் ஒன்னையும் கைது பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம உன் ஸ்கூல் கிளினிக் எல்லாத்தையும் இழுத்து முடிட்டா நீ எப்படி பிரச்சனை பண்றேன்னு பாக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், ஆனா இங்க அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வைத்தியம் செய்ய அனுமதி கொடுங்க. சம்மதிக்கிறேன். அப்போ நீ என்னோட பாதுகாப்புல தான் இருக்கணும். மீறி பிரச்சனை பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். பார்த்தேன் இவர் இறந்துட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். மாஸ்டர் இவரு பாருங்க மாஸ்டர். மாஸ்டர் வாங்க இங்க பாருங்க. என்னது? ஜாக்சன் பச்சை குத்திருக்கு. ஒருவேளை ஜாக்சனோட ஆளா இருப்பாரோ? பயப்படாத, நான் மாஸ்டர் வாங்க. நீங்க யார்? எதுக்காக கையில ஜாக்சன் பச்சை குத்திருக்கீங்க? மாஸ்டர் வாங், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சரி பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? அமெரிக்கால இருந்து. அமெரிக்கா? என்ன? அங்க எங்களுக்கு வேலை வாங்கி தர்றதா கூட்டிட்டு போனாங்க. அங்க எங்களை அடிமைகளை விட கேவலமா நடத்துனாங்க. ரொம்ப கஷ்டமான வேலைகளை கொடுத்தாங்க. அந்த வேலை செய்ய முடியாதவங்கள அடிச்சாங்க. அதனால நிறைய பேரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு வைத்தியம் பண்ண கூட அனுமதிக்கல. அதனால செத்து போனவங்கள கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. இந்த கொடுமை எல்லாத்தையும் பார்த்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு முயற்சி பண்றவங்கள கொடூரமா கொண்டுட்டாங்க. ஆனா நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு இங்க எந்த ஆபத்தும் வராது. இங்க பாருங்க, நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். உங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்களை சேர்த்துடுறோம். நன்றி. உங்கள் எதிர்கால வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. அமெரிக்காவுக்கு செல்லுங்கள், ஏராளமாக சம்பாதியுங்கள், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். இதோ அரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். வாருங்கள் வாருங்கள். ஒரு நிமிஷம், நானும் அமெரிக்கா போக ஆசைப்படுறேன். என்ன பண்ணணும் சார்? இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி, நான் எவ்வளவு பணம் கட்ட வேண்டி இருக்கும்? முதல்ல $300 எங்க கிட்ட கட்டணும். 3 வருஷம் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் ஜாலியா வேலை பார்த்து ஜாலியா சம்பாதிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. என்னது, பணம் இல்லையா? போ, என் டைம் வேஸ்ட் பண்ணாத. போய் இருக்கிற மீதி மண்டைய மொட்டை அடிச்சு மூலையில உட்காந்து பிச்சை எடு. வந்துட்டானுங்க. வாங்க வாங்க வாங்க, அமெரிக்காவுக்கு போறவங்க எல்லாம் வாங்க. குறைந்த செலவு, நிறைந்த சம்பளம், வைதம் வைதம். வாருங்கள் வாருங்கள். எங்க போறீங்க? இருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து எங்க கிட்டையே சவால் விடுவ? யார் நீ? உன் பேர் என்ன? என் பெரியம். ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்க கூடாது. மோதி பாக்கலாமா? பாத்திரலாம். முடிவு பண்ணிக்க, வாழ்வா சாவா? வீரமா
சும்மா பேசினா மட்டும் பத்தாது, செயல்லையும் காட்டணும். போனா போதும், விட்டுட்டு போற, பொழைச்சு போ. தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போயிடு. என் பேரு போன், இந்த ஊர்ல வேலை தேடி வந்த, ஆனா எனக்கு கெடுக்க பார்த்தா, அதனாலதான் அவன் அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன
அதையும் பாத்திரலாம். ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இதுல எப்படி சுடணும்னு சொல்லி தரேன். ஆ!
இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த கலையை அவமானப்படுத்திட்ட, இதெல்லாம் சகஜம். வந்திருக்கிறான் போட்டு
ஜெயினி கீழ இருக்காங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? வாங்க வந்துட்டோம் மாஸ்டர். இங்க வராதீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து. வாங்க, நீ எங்க இருக்க? உங்களுக்கு ஒண்ணாகாது, நான் இருக்கேன். வாங்க, நீதான் உண்மையான வீரன் நிரூபிச்சுட்ட. மாஸ்டர், இங்க நடக்கிற அநியாயத்தை நீதான் தடுக்கணும். இங்க என்ன நடக்குது?
சுத்துங்க. ஓடி ஒளியறத விட்டுட்டு ஏன் கூட சண்டை போடு? நீங்க வராதீங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக தானே வந்திருக்கா? உன்னி அவனை சேர்த்து வச்சிருக்க. மிஸ்டர் ஜாக்சன் சார், ஜாக்சன் எங்களை கடந்துட்டு போய் விபச்சாரத்துல ஈடுபட்ட முயற்சி பண்றாரு. தயவு செஞ்சு எங்களுக்கு காப்பாத்துங்க. ஏய் கணக்கில போடு, ஜாக்சன் நிலவர கொண்டுடுவா. நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் சட்டத்துக்கு மீறின செயல். யோசிச்சாடா என்னாச்சு? போடலாம் கொண்டுடுவேன். அவர் சொன்னதை செய்யுங்க. உன் செயலுக்கெல்லாம் உனக்கு தூக்குதான் கிடைக்கும். அதுல நீ தப்பிக்க முடியாது, அதை மறந்துடாத. தூக்கி எனக்கா உனக்கான்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். நீ உயிரோட போனாதான மேன் எனக்கு தூக்கு. உங்க அத்தனை பேரையும் எங்கேயே சுட்டு தள்ளிடுற. இந்த நன்றி எல்லாம் மாஸ்டர் வாங்க சொல்லுங்க, நாமளும் சொல்லுவோம். நன்றி மாஸ்டர் வாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் வாங்க. வரப்போற விளைவுகள் தெரியாம பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்காரங்களுக்கு உதவி செஞ்சேன். இப்ப அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். நீங்க உங்க தவறை உணர்ந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம முயற்சி பண்ணா நிச்சயமா நம்ம நாட்டை வல்லரசு நாடா மாத்த முடியும். இந்தாங்க மாஸ்டர் டீ. ம், நல்லா எடுக்கணும்.